இஸ்லாம் சமுதாயத்தவர்கள் அகிம்சையை பின்பற்றுபவர்கள் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் உயிர் பலியிட்டு அதை உணவாக்க கொடுக்கிறார்கள். திருமணம் நடந்தாலும் சரி, மற்ற நல்ல காரியங்கள் நடந்தாலும் சரி, துக்கமான காரியங்களா இருந்தாலும் சரி, உயிர் பலியிட்டு அதை உணவாக உண்கிறார்கள். இது இப்படி, அதாவது நல்ல அழகான கேள்வி கேட்கிறாங்க. முஸ்லிம்கள் வந்து என்ன செய்யறாங்க, அசைவ உணவு சொன்ன அதுதான் கேள்வியை கேட்கிறாங்க. அசைவத்தை வந்து உணவா என்ன செய்யறாங்க, உட்கொள்றாங்க. அது ஏன், அதாவது காருண்யமா ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்கலாம் தானே, உயிர் தானே, அது ஆடு மாதிரிலாம் உயிர் தானே, கோழி எல்லாம் உயிர் தானே, அதை போய் கொன்று நம்ம வந்து சாப்பிடணுமா, இது எதுக்குங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க. அதானே கேட்டீங்க, சரி. அதாவது இது முஸ்லீம்கள் மட்டும் செய்யறாங்கன்னு கிடையாதுங்க, உலகத்துல 95% பேர் அசைவம் தான். உலகத்துல 95 முஸ்லீம்களை மட்டும் இதை நீங்க சேர்த்து சொல்லக்கூடாது. முஸ்லீம்களை இந்துக்களை பிரியாணி சாப்பிட மாட்டாங்களா, இருக்கிறாங்க. இந்துக்கள்ல வந்து பிராமணர்கள்ல ஒரு பிரிவினரா அனைவருமா இருக்கலாம், பிள்ளைமார்கள்ல ஒரு சின்ன சைவ பிள்ளைகள் இருப்பாங்க, அப்படி சின்ன பிரிவுகள் அப்படி இருப்பாங்க. மீதி எல்லா இந்துக்களுமே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆடு மாடு எல்லாமே என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி சாப்பிடாட்டா கூட குறைஞ்ச கொஞ்சம் மீனாவது சாப்பிடுறாங்க, ஒரு முட்டையாவது சாப்பிடுறாங்க. அப்ப உயிரினங்களை அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடியவர்கள் வந்து முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவங்க ஜாஸ்தி. ஏன்னா நாங்க இருக்கிறது ஒரு 20 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறோம், மீதி உள்ள 80 கோடி பேர் இந்துக்கள், ஒரு 10 கோடி பேர் சைவம் வச்சுக்கிட்டாலும் 70 கோடி இந்துக்கள் அசைவம் தானே சாப்பிடுறாங்க. அப்ப எல்லாருக்கும் உள்ள மேட்டர் இது, இது முஸ்லீமுக்கு உள்ள மேட்டர் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே உள்ளதாக இதை வைத்துக் கொண்டுதான் இதுக்கு பதில் சொல்லணும். சரி, இப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா, இது சரியான்னு பார்ப்போம். எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க விட்டுருவோம், எல்லாருமே நம்ம சாப்பிடுறோம், கம்மியான பேர் தான் சைவம் சாப்பிடுறாங்க. சரி, அது நல்லதா இருந்தா அதை எல்லாரும் செஞ்சிருவோம், இது நல்லதா இருந்தா இதை எல்லாரும் செஞ்சிருவோம். எது நல்லது, சைவம் சாப்பிடுறதுதான் ஒரு சிறந்தது, அசைவம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன காரணத்தை பத்தி சொல்றாங்கன்னு கேட்டா, அத ஒரு உயிரை நம்ம கொள்றோம், அடிப்படை பேசிக் எங்க வருது, அது ஒரு உயிர், ஒரு உயிரை கொல்ற காரணத்தினாலதான் அது வந்து பாவம்ங்கிற கருத்துக்கு வர்றாங்க. அப்ப வள்ளுவர் கூட அந்த கருத்துல உள்ளவர் தான், திருவள்ளுவர் கூட என்ன செய்யறாரு, கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழுங்கிறாரு, புலால மறுத்தா தான் எல்லா உயிர்களும் உனக்கு கும்பிடும் அப்படின்னு அவரே என்ன செய்யறாரு, அத வந்து புலால் உண்ணாமைன்னு நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார் அவர். அப்ப இது ஒரு கருத்து, உயிர் கொலைங்கிறதும் காரணமா சொல்றாங்க. இது சரியா, அந்த காலத்தில் இது சரியா இருந்திருக்கலாம், இந்த காலத்தில் இது சரி கிடையாது. ஏன்னு கேட்டா, நம்ம சாப்பிடுற தண்ணீர்ல இருந்து அனைத்திலையும் உயிர் இருக்கிறது. நீங்க அந்த காலத்தில் எல்லாம் கண்டுபிடிக்கல, தண்ணி சாப்பிடுறீங்க வைங்களேன், இதை ஒரு டெஸ்ட்ல கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுல எக்கச்சக்கமான பாக்டீரியாக்கள் இன்னும் பல உயிரணுக்கள் எல்லாம் அதுல இருக்கும். பெரிதுபடுத்த பாட்டக்கூடிய கண்ணாடிகளை வச்சு பாத்தீங்கன்னா அதுல அப்படி இப்படி நெளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். நமக்கு சின்னதா இருக்கனால தெரியலையே தவிர, பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய அந்த கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணீருக்குள்ள அவ்வளவு இருக்கிறது, அதை நம்ம சாப்பிடுறோம். சுடுதண்ணிய சுட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பு போட்டு சாப்பிட்ட மாதிரி ஆகுது, பச்சையா சாப்பிட்டோம்னா பச்சையா சாப்பிடுறோம். நீங்க என்ன மாதிரி சாப்பிட்டாலும் தண்ணீரை சாப்பிட்டால் கூட தண்ணீர்ல உயிர் இருக்கா இல்லையா, உயிர் இருக்கிறது. அப்ப உயிர் இருக்கிற போது நம்ம உயிர் கொள்ள கூடாதுங்கிறது காரணம் அன்னைக்கு விலங்குகளை கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சிட்டான்ல, சின்ன உயிர் பெரிய உயிர் என்ன கணக்கு, அது உயிர் தானே. அப்ப நம்ம என்ன செய்யணுமே, நம்ம தண்ணி யாரும் சாப்பிடாதீங்க, ஏன் அதுல உயிர் இருக்கிறது என்று நம்ம சொல்லணுமா இல்லையா. அப்ப யோசிச்சு பார்க்கணும், பிராக்டிக்கலா சரி வர மாட்டேங்குது, அப்ப தண்ணி குடிக்காம வாழ முடியுமா, அப்ப உயிரை திங்காம வாழ முடியலன்றது இதுல என்னவாயிடுது, இதுலயே நிர்மூலம் ஆயிடுது. அது போக இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கான் கேட்டா, தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கான் கேட்டா, தாவரம் இருக்குல்ல செடி கொடிகள் அதுக்கெல்லாம் உயிர் இருக்கிறது. எதனால உயிர் இருக்குங்கிறான், உயிர் உயிருக்கு பல பல அர்த்தம் இருக்கிறது, பல தரம் இருக்கிறது. இப்ப நமக்கு பகுத்தறிவோடு உயிர் இருக்கிறது, ஆடு மாட்டுக்கு உயிர் இருக்கிறது, பகுத்தறிவு இல்லாம உயிர் இருக்கிறது. ஆனா ஆடு மாடு நமக்கெல்லாம் வந்து 5 புலன்கள் இருக்கிறது, சில உயிரினங்களுக்கு வந்து 5 புலன் கிடையாது, மூக்க இல்லாத ஜீவன்லாம் இருக்கிறது அந்த புலன் அதுக்கு இருக்காது, கண்ணு இல்லாத ஜீவன்லாம் இருக்கிறது அதுக்கு இந்த பார்க்கிற புலன் அதுக்கு இருக்காது. அப்ப நமக்கு ஆடு மாடுக்கு 5 புலன் இருக்கிற மாதிரி 4 புலன் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது,
மூணு புலன் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது, ரெண்டு புலன் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது, ஒரே ஒரு புலன் உள்ள உயிரினங்கள் இருக்கிறது. இதே மாதிரி தான் உயிரினங்கள்ல அசைய இடம் பெயரக்கூடிய உயிரினங்கள், இடம் பெயராத உயிரினங்கள்னு ரெண்டா பிரிக்கலாம். நம்ம ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துருவோம், நடப்போம், ஜம்ப் பண்ணுவோம், பறக்குவோம், நீந்துவோம். இந்த மாதிரி இடம் பெயரக்கூடிய உயிரினங்கள் ஒரு ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டா, இடம் பெயர முடியாது, அங்கேதான் இருக்கும், ஆனா உயிர் இருக்கிறதுக்கு, அதான் மரங்கள். மரம் செடி கொடியெல்லாம் இருக்குத, இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக் இங்க வச்சுட்டு போய் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா இதே அளவு தான் இருக்கு, வளர்ந்துருக்காது, பக்கத்துல ஒரு மைக்கு குட்டி போட்டுருக்காது. இந்த மைக்கை வச்சுட்டு போனோம்னா இதுக்கு உயிர் இல்லாத காரணத்தினால இது வளராது. இது இன்னும் ரெண்டு மூணு குட்டியை போட்டு பக்கத்துல வச்சு நிக்காது. நூறு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் துருப்பிடிச்சு வீணா போய் வேண்டா இருக்குமே தவிர இதுல இருந்து என்ன செஞ்சிருக்காது, இன விருத்தி இருக்காது. இன விருத்தி இருந்தா என்ன அர்த்தம், உயிர் இருக்குன்னு தானே அர்த்தம். ஒரே ஒரு புளிய முட்டையை போடுறீங்க, அது உள்ள போன என்ன செய்யுது, வளர்ந்துகிட்டே வருது. உயிர் இல்லாட்டி இப்படி வளரும், இதையும் வளர மாட்டேங்க, அதையும் வளருது. அதுல இயக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்க போய் தானே வளருது. அப்ப அந்த உயிர் இருக்க போய் தான் வளருது, வளர்ந்து வளர்ந்து பெருசாகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இன உற்பத்தி ஆகணும்ல, காய் கனிகள் உற்பத்தி ஆகணும் இல்லையா, அதுக்கு என்ன செட்டப் நடக்குதுங்கிறான், அந்த பூக்கள்லயே ஆண் பெண் இருக்குங்கிறான். பூ இருக்குதுல, எல்லா பூவும் காய் ஆகுமா, ஆகாது. ஒரு மாமரத்துல வந்து நூறு பூ பூத்துச்சுன்னு சொன்னா நூறு பூவும் நூறு மாங்காய் ஆகாது. மாமரத்தினுடைய மாம்பூவுல வந்து ஆண் பூ என்று இருக்கிறது, பெண் பூ என்று இருக்கிறது. அந்த ஆண் பூவுல உள்ள ஒரு பொடி இருக்குல்ல, மகரந்த பொடி, அந்த பொடி வந்து பெண் பூவுல வந்து பட்டா தான் பெண் பூ காயாகும், ஆண் பூ ஒண்ணுமாவும் ஆகாது. ஆண் பூ என்னவாயிரம், ஆண் பூன்னு சொல்லக்கூடியது வந்து உற்பத்தி பண்ண முடியாது எதையுமே. அதுல சில மகரந்த பொடிகள் இருக்கிறது, உயிரணு வச்சுக்கலாம். அந்த பொடி வந்து பெண் பூ இருக்கும் இல்லையா, அதுல வந்து படணும். பட்டவன் என்ன செய்யணும்னா, அதுல உள்ள மகரந்த பொடியோட ரெண்டு ஜாயிண்ட் ஆகி அந்த பூ தன்னை அழித்துக் கொண்டு காயாக என்ன செய்யுது, உற்பத்தி ஆகிறது. இந்த பொடி எப்படி படும், பலத்த காற்றடிப்பதன் மூலமாக அந்த ஆண் பூவில் உள்ள மகரந்த பொடிகள் பறந்து என்ன செய்யும், அந்த பெண் பூவில் வந்து படும். அல்லது வண்டுகள் போய் தேனீக்கள் போய் அந்த ஆண் பூவில் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் பெண் பூவில் உட்காரும் பொழுது காலில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். அந்த ஆண் பூவில் இருந்த அந்த பொடி, மகரந்த பொடி கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அவ்வளவு சின்ன பொடியை ஒட்டிக்கிட்டு வந்து பெண் பூவில் வந்து வச்ச உடனே அது என்னவாயிடுது, அது உற்பத்தி ஆகிறது. அப்ப இது அது ஆணு இது பெண்ணு இது ரெண்டு மிக்ஸ் ஆகி சேர்ந்தா தான் அது வந்து உற்பத்தி ஆகுங்கிறதுலாம் உயிர் இருக்கிற காட்டலையா, உயிருக்கு போய் தானே இதெல்லாம் நடக்குது. அதை நம்ம பாக்குறோம், இது வந்து இப்படி போகுதா, சிலது குட்டியே போடுது. வாழைகள்லாம் என்ன பண்ணுது, வாழை மரம்லாம் வாழை வந்து அடி வாழை விட்டுட்டு தான் போகும். அதான் வாழை ஏறி வாழையா வாழ்றன்னு சொல்லுவாங்க. வாழ்த்தும் போது என்ன செய்வாங்க, வாழைக்கு அடியில வாழை வர்ற மாதிரி புள்ள பெற்று சந்ததியா தொடரணுங்கிறதுக்கா என்ன சொல்லுவாங்க, வாழையடி வாழையாக நீங்கள் வாழுங்கள். மற்றதெல்லாம் அப்படி இருக்க, நம்மளா பிடிங்கி போய் நட்டி வச்சா தான் முளைக்கும், நம்மளா விதைய கொண்டையை வந்து அதை ஊன்றுனா தான் முளைக்கும். வாழைக்கு அப்படி கிடையாது, அதை வெட்டினா பக்கத்துல என்ன செய்யும், சின்ன வாழை ஒண்ணு தன்னால் குட்டி போட்டு தான் சாகும் அது. அப்ப வாழை மரத்துக்கு வந்து அடியில ஒரு குட்டி போட்டு சாகுத, அது என்ன, அது உயிர் இல்லாமையா? அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, வாழைப்பழத்துல இருந்து முருங்கைக்காயில இருந்து உருளைக்கிழங்குல இருந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. உயிர் இருக்கத்தானே செய்து, உயிர் உயிர்ல தான் வந்திருக்கு, உயிரை கொண்டு தானே சாப்பிடுறோம். அப்ப அதுல உயிர் இருக்கிறத நம்ம வந்து இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த செடிகளுக்கு உயிர் இருக்கிறத வந்து வேற வகையிலையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தொட்டாச்சினிங்கன்னு ஒரு செடி இருக்குது, இப்படி விரிஞ்சாப்புல இருக்கும், தொட்டணும் முடிக்கணும், ஏதாவது மனுஷன் கைப்பட்ட என்ன செஞ்சேன் அப்படி கரெக்டா மூடிக்கணும். அப்ப தொட்டவனை எதுக்கு அது சினுங்குது, அதுல என்ன இருக்குதப்ப, அதை நம்ம பாக்குறோம். இன்னும் சில தாவரங்கள் இருக்கிறது, அது வந்து நான் வெஜ் தாவரம், அது தாவரம் வெஜிடேரியன், அது சாப்பிடக்கூடியது நான் வெஜ்தான். என்ன செய்யும்னு கேட்டா, அது ஒரு பூ மாதிரி இருக்குமா, அதுல வந்து வண்டுகிட்டு வந்து நான் அப்படியே போய் என்ன செய்ய, கப்பண்டு செடி போயிங்க, செடி போய் அந்த வண்டு அப்படி உள்ள வாங்கி அப்படி பஸ்பமாக்கி அதை உள்கொண்டுறதுங்கிறான். பூ பூ சாப்பிடுது, எதை, கொசுவை சாப்பிடுது, வண்டை சாப்பிடுது. அப்ப அது நான் வெஜ் சாப்பிடக்கூடிய வெஜிடேரியனா இருக்குது, அதுவே வெஜிடேரியனா இருக்கிறது, அது சாப்பிடுது என்னமா இருக்குது, நான் வெஜ் சாப்பிடுது. இது எப்படி உயிர் இல்லாமையா, அப்ப உயிர் இருந்தா என்ன செய்கிறது, அதை செய்கிறது. அதே மாதிரி நீங்க அந்த சூரியகாந்தி இருக்கா இல்லையா, சூரியகாந்தினா என்ன, அது ஒரு, அது ஒரு மலர், அது ஒரு பூதான். காந்தினா அர்த்தம் காதலி, சூரியகாந்தினா சூரியனுக்கு காதலி. காந்தம் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, இருக்கிறாங்களா உத்தர கொடுத்த, அதனால காந்தம்ங்கிறான். இப்ப காந்தினா என்ன அர்த்தம் காதலி, அப்ப சூரியனுடைய காதலின்னு அதுக்கு பெயர் வச்சிருக்கிறான். எதுக்கு அப்படி பேர் வச்சிருக்கான்,
அது சூரியன் எங்க இருக்கு அப்படி திரும்பிக்கிட்டே இருக்கும். அந்த பூ இருக்குல்ல, இந்த பக்கம் சூரியன் இருந்தா இப்படி இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும், இந்த பக்கம் சூரியமான எப்படி திரும்பிக்கிறோம், இந்த பக்கம் சூரியன் எப்படி நிக்கும், அப்படி என்ன செய்யும், ரவுண்ட் அடிக்கும் அந்த பூ. அந்த பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில எப்படி இருக்கும், மத்தியானம் எப்படி இருக்கும், சாயந்தரம் எப்படி இருக்கும், அதனுடைய தலை, அதனுடைய முகம். அப்ப வந்து இதுக்கு உயிர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்ப சூரியன் எங்க வருதுன்னு மேகமூட்டத்தை நமக்கே கண்டுபிடிக்க முடியாது, அது கண்டுபிடிச்சிடும். நமக்கு ஒட்டுமொத்த மேகமா இருந்துச்சுன்னு வைங்க, சூரியன் எங்கன்னு திசை தெரியாது, சூரிய காந்தியை பார்த்து கண்டுபிடிச்சு விடலாம், இது மூஞ்சி இந்த பக்கம் திரும்பி இருக்குது, அப்ப நம்மளோட சார்பா கண்டுபிடிக்கிற. அப்ப சூரியகாந்திக்கு மனுஷனுக்கு இருக்கிற சூரியனை கண்டுபிடிக்கிற அறிவை விட அந்த ஒரு விஷயத்தில் கூட இருக்கா இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கணும், உயிரினத்தை கொள்ள கூடாதுன்னா ஒண்ணுமே சாப்பிடும், மண்ணை தான் திங்கணும், மண்ணில்தான் உயிர் இல்ல, மண்ணு இரும்பு தங்கம் அந்த மாதிரி உயிரற்ற மெட்டீரியல் இருக்கு பாருங்களேன், அதைத்தான் நம்ம சாப்பிட முடியுமே தவிர பாக்கி எல்லாத்துக்குமே என்ன இருக்கிறது, உயிர் உள்ளதா இருக்கிறது, இதை கூட நம்ம சாப்பிட இயலாது. இது உயிரற்றதா இருந்தாலும் இந்த போர்வையிலிருந்து உயிர் உள்ளதிலிருந்து வந்திருக்கிறது, இந்த போர்வைக்கு வேண்டாம் உயிர் இல்லாம இருக்கலாம், இதை உற்பத்தி ஆக்கின பருத்தி செடிக்கு உயிர் இருக்கிறது, அல்ல இளவ மஞ்சி செடிக்கு என்ன இருக்கிறது, உயிர் இருந்தது, அதிலிருந்து வந்ததை எடுத்துதான் நம்ம இணைஞ்சிருக்கோம், செஞ்சிருக்கோம், எதை சாப்பிட முடியும் இதை பார்க்கிறோம். அப்ப உயிரை கொள்ளுதல் ஒரு கான்செப்ட எடுத்தால் அப்படி கடவுள் படைக்கல. கடவுள் எப்படி படைச்சிருக்காரு கேட்டா, பெரிய உயிர்கள் சின்ன உயிர்களை சாப்பிட்டு தான் வாழணும்னு படைச்சிட்டார், அதுதான் இயற்கை. உயிரை கொள்ளக்கூடாதுன்னு நினைச்சா எல்லாரும் செத்துடணும், அது சாத்தியம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் நம்ம வழங்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, அது துன்புறுத்துறோம், அது ஒரு கஷ்டப்படுத்துறோம், இது வந்து பாக்டீரியாவை சாப்பிடும்போது தெரியவா செய்யுது, அழுவ மாட்டேங்குதுல்ல, அது கட்ட மாட்டேங்குது, தெரியறது இல்ல, உருளைக்கிழங்கு சாப்பிடும் போது அது கத்துறது அலறதுலாம் தெரிய மாட்டேங்குது. அப்ப வந்து இது வந்து நமக்கு தெரியுத துன்புறுத்துறமே அப்படிங்கிறாங்க, அதுவும் தெரியல. ஏன்னா நம்ம நிறைய துன்புறுத்துகிறோம், உயிரினங்களை வந்து நம்ம துன்புறுத்தி நம்ம நன்மைக்காவலி என்ன செய்யறோம், அது துன்புறுத்துவதையும் துடிப்பதையும் பார்த்து கொண்டு நம்ம என்ன பண்றோம், அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், நம்ம பால் குடிக்கிறோம், சைவம் சாப்பிடுறவங்களும் பால் சாப்பிடுறாங்க, பால் சொன்னா நான் சொல்வது மாட்டுப்பால், ஆட்டுப்பால், அந்த பாலை சாப்பிடுறாங்க, இது சைவமா அசைவமா, இது என்னங்கிற, இது எப்படி சைவமாகும், இது எப்படி வரும், இறைச்சியில இருந்து ஜூஸ் எடுத்தா அது என்னது, இறைச்சி இருக்கிறது, இறைச்சியில இருந்து ஜூஸ் எடுத்தா அது என்னது, அது இறைச்சி, இறைச்சி ஜூஸ் தானே. அப்ப பாலுங்கிறது என்ன, மாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு ஜூஸ் அது, அப்ப மாட்டுல இருந்து வரக்கூடிய ஜூஸ் வந்து மாடு தான், அது வந்து அசைவம் தானே, அதுதானே சாப்பிடாது, வேற ஒரு வடிவம் தானே, அது பால் எப்படி நம்ம சாப்பிடுறது, இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு உயிர் வதை பண்ணி தான் சாப்பிடுறோம். ஏன்னு கேட்டா, அந்த மாட்டுக்கு வந்து பால் சுரப்பது அதனுடைய கன்று குட்டிக்காகத்தான், உங்களுக்காக சுரக்கல, கன்று குட்டி போட்டா தான் அது பால் தரும், கன்று குட்டி போடாம மனுஷனுக்கு தராந்தா கண்ணு போடாம தந்துகிட்டே இருக்கணும், எப்பதான் அது தரும், பாலை எப்ப சுரக்கும், அது கன்று போட்டால்தான் மாட்டுக்கு பால் சுரக்கும். அப்ப அந்த பால் எதுக்கு தான் வருது, கன்று குட்டிக்கு தான் வருது. நீங்க எப்படி மடியில கொண்டு கண்ணுக்குட்டிய வாயை வைக்க விட்டு இழுத்து கச்சிப்பிட்டு, இது எவ்வளவு பெரிய கொடுமை, இது இது ஏமாத்துறதா இல்லையா, ஒரு கன்றுடைய உணவுல கைய வச்சு ஏமாத்தி, நீ புண்ணாக்கு பத்தி கொடைய சாப்பிட்டுக்க, எங்களுக்கு நாங்க பாலை எடுத்துக்கிறோம் சொல்லி, அது கூட பால் தன்னால உருவாகாதுங்க, இந்த கன்று போய் மடியில வச்சு உறிஞ்சின பிறகுதான் பால் சுரக்கவே செய்யும், அந்த உணர்வுல தான் அந்த பால் உற்பத்தி ஆகிறது. அப்ப நம்ம கன்று குட்டிக்காக உற்பத்தி பண்றோம் நினைச்சுக்கிட்டு அந்த மாடு உற்பத்தி பண்ணது, அதை ஏமாத்தி உற்பத்தி ஆகி மடி நிறைஞ்சவன பிடிச்சி கட்டி வச்சுட்டு இவன் கலந்து கலந்து என்ன செய்யறான், குடிச்சான்னா இது எப்படி செய்யறீங்க, இது என்ன, அப்ப என்ன செய்யறோம், நமக்கு தானே பயிரலாம், அப்ப மட்டும் என்ன செய்யறோம், மனுஷனுக்கு தானே எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம், அதே மாதிரிதான் அது. அப்ப மனுஷன் மனுஷனுக்கு பிறக்கிற ஒரு பெண்ணுக்கு கறக்கக்கூடிய பாலை கறந்து விற்க முடியுமா, குழந்தைக்கு தானே கொடுக்குறீங்க, அந்த மாதிரி கண்ணு குடி தானே கொடுக்கணும், அப்படி செய்யாம நம்ம செய்யற காட்சியை பாக்குறோம். மாட்டை வண்டியில போட்டு என்ன செய்யறான், ஒரு ஒரு லாரி சாமான ஏத்தி எடுத்துட்டு போறான், அது வந்து அது கொடுமை இல்ல, அது துன்புறுத்துற கண் பாக்கல, நீங்க தோல் பிஜம் எல்லாம் வெந்து புண்ணா இருக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? அப்ப வேதனைப்படுத்துறதா காரணம்னா, வேதனைப்படுத்தி தானே இருக்கணும் நம்ம தேவைக்கா வேண்டி, கொசு ரொம்ப அதிகமா இருந்தா எதுக்கு மருந்து அடிக்கிறீங்க, செத்து செத்து உழுவத கண்ணால பாக்குறோமே, கொசு கடிக்குதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கடி கடிச்சுக்காவது கொள்ளுவீரா, நீங்க கொள்ளதான் செய்றீங்க, அது கடிச்ச கொசு விட்டு அம்புட்டு கொசுவையும் கொள்றீங்க, இங்க 100 கொசு இருக்குன்னு ரெண்டு கொசு கடிச்சிருக்கேன், ஸ்ப்ரே அடிச்சவன என்ன செய்யறது, டாட்டா ஐஸ் வைக்கிறீங்க அல்லது மேட் வைக்கிறீங்க அல்லது முனிசிபாலிட்டில கூட்டு கொண்டா அந்த ஸ்ப்ரே அடிக்கிறீங்க அல்ல ஹிட் அடிக்கிறீங்க, என்னவாவது செத்து செத்து உழுவுது கண்ணால பாக்கிறோம், வெள்ள வெள்ள துணி விரிச்சு பார்த்தா அவனுக்கு செத்து கிடக்கிற காட்சியை பார்க்கலாம். அப்ப இது ஏன் கொள்றீங்க, உயிர் கொள்ளதான இது, நம்ம நன்மைன்னு வந்தா உயிராவது அப்படித்தான் போகணும், இப்படித்தான் இருக்கிறோம் எல்லாருமே, நமக்கு நன்மையா செய்ய வேண்டியதான். நம்ம வந்து நாய் கடிச்சிருச்சு, நாய் கடிச்சா என்ன இருக்கு, மருந்து போடும், அதுக்கு ஊசி ஊசி போடுறான், அந்த ஊசி போடாட்டி என்ன ஆயிரும், நம்ம வந்து பயங்கரமான பின் விளைவு ஏற்படும்.
இது எதுல தயாரிக்கிறாங்க? நாயகடிக்கு போடக்கூடிய மருந்து வந்து குதிரையில இருந்து மாட்டில இருந்து என்ன செய்யறான், தயாரிக்கிறான், ஊட்டிலாம் தயார் பண்றான். அதுக்காக எத்தனை குதிரைகள் வந்து கொல்லப்படுகிறது, எத்தனை மாடுகள் கொல்லப்படுகிறது, அதுல இருந்து எடுத்தா என்ன செய்யறான் அந்த மருந்து? நான் வந்து நாய் கடிச்சாலும் போட மாட்டேங்க, அது வந்து அந்த இதுல இருந்து குதிரையில இருந்து எடுத்துருக்கான் மாட்டில் அப்படின்னு யாரா சொல்லுவோமா? அப்ப நம்ம நமக்கு நமக்கு நன்மை என்றால் எல்லாம் ஓகே, அப்படித்தான் கடவுள் அனுமதிச்சிருக்கிறார். இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அனைத்தையும் உங்களுக்கு தான் படைச்சிருக்கிறேன், இறைச்சியா மாமிச மலையா படைச்சு வச்சா கெட்டு நாசமா போயிடும். அதுக்குத்தான் ஒரு உயிர் மாதிரி கொடுத்து ஓரை விட்டு தேவைக்கு அறுத்துக்கிற மாதிரி படைச்சிருக்காரு. இல்லாட்டி இறைச்சியா கூட படைச்சு வச்சிருக்கலாம், இறைச்சியா படைச்சு வச்சா நிக்குமா? கெட்டு போயிடும். அதுக்காக என்ன பண்றாரு, அந்த ஃப்ரெஷ்ஷா இறைச்சியை காப்பாத்துறதுக்காக வேண்டி அதுக்கு ரத்த ஓட்டம் அதெல்லாம் கொடுத்து கொடுத்து கடவுள் வச்சிருக்கிறார் என்று இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு தான் உலகம் படைக்கப்பட்டது, நீ எல்லாத்தையும் அனுபவிச்சுக்க, கெட்டதை மட்டும் விட்டுரு, நல்லது எல்லாத்தையும் என்ன செய்ய சாப்பிட்டுங்கன்னு சொல்லுது. அது போக இன்னைக்கு மருத்துவ ரீதியா எடுத்துக்கிறங்க, சில பேர் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது, யாரு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதோ அவங்க வந்து சாப்பிட டாக்டர் சொல்லிருவாங்க. அது நம்மளும் கூடாதுதான் சொல்றோம், இஸ்லாமும் கூடாதுதான் சொல்லுது, நம்ம தவிர்த்துக்குள்ளதான் வேணும். சில பேருக்கு வந்து அசைவமே தேவைப்படும், சில புரோட்டீன் இருக்கா இல்லையா, அந்த புரோட்டீன் வந்து அசைவத்தெல்லாம் கிடைக்கும், கண் பார்வை கம்மியா போயிடுது. அதுக்கு என்ன பண்றாங்க, மீன் எண்ணெய் மாத்திரையை சாப்பிடுங்கிற டாக்டர். மீன் சாப்பிடக்கூடாது, அந்த எண்ணெயில இருந்து மாத்திரை மட்டும் சாப்பிடலாமா? மீனை சாப்பிடக்கூடாது, மீனுடைய எண்ணெயை எடுத்து டீப்ல அடைச்சி கேப்சூல் மாதிரி தந்தான்னு செய்யறோம். மீன் எண்ணெய் மாத்திரம் செவன் சீசன் போட்டு வர்றது பாருங்க, அதெல்லாம் மீனுடைய எண்ணெய் தான், அது மீன் ஆயில் தான் அது. அதை எப்படி சாப்பிடுறது நம்ம? சாப்பிடறோமே, எல்லாரும் சாப்பிடறோமே, டாக்டர் சாப்பிட சொல்றாரு, கண் பார்வை கம்மியா இருந்தா சாப்பிடணுங்கிறாரு. அப்ப மீன் அசைவம் சொல்லிவிட்டு அது எப்படி சாப்பிடுறது? அதையும் நம்ம பாக்குறோம். அதே அப்ப இதுல என்ன வளர்ந்துரும் கேட்டா, எல்லாத்துக்குமே உயிர் இருக்கிறது. உயிர் வதை செய்யக்கூடாது நினைச்சா வயிற்று வலி இருக்கு, புழு இருந்துகிட்டு வயிற்று வலியை உண்டாக்கும், மருந்தை கொடுத்து உள்ளக்கே சாவடிக்கிறோம். வயிற்றுல புழு இருக்குன்னு வைங்க, புழு இருந்தா என்ன பண்ணுவோம், அதுக்கு மருந்து தருவாரு டாக்டர், அது சாப்பிட்டோன்னா மலத்துல என்ன செத்து போய் அந்த புழுக்கள்லாம் வரும். எனக்கு இடத்தல் பண்ணியா வெளியே கொண்டு விடுவேன்னு காட்டுறமா இல்லையா? எத்தனை எலியை கொள்றீங்க வயல்ல வந்து, எலியை பிடிச்சு கொள்றீங்களா, அது உயிர் தானே. நமக்கு நன்மை தருவதற்காகவும் உயிரை கொள்ளுகிறோம், நமக்கு கேடு தருவதற்காகவும் உயிரை அளிக்கிறோம். நல்லா விளங்குதா? நாய் கடித்து விட்டது என்று சொன்னால் அந்த மருந்து அதுலதான் இருக்குது என்று சொன்னால் உயிர் அழிக்கிறோம். எதுக்காண்டி? நான் நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி. நான் நல்லா இருக்கிறதுக்கு நாலு குதிரை செத்தா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறதுக்கு 400 மாடு போனா எனக்கு என்ன என்று சொல்லி நம்ம நடக்கிறோமா இல்லையா? அப்ப மனிதன் எல்லாருமே, எல்லா சைவம் அசைவம் அத்தனை பேருமே எப்படி நடக்கிறோம் என்றால், நமக்கு நல்லது என்றால் உயிரை கொள்ள ரெடியா இருக்கிறோம், நம்ம கெட்டது தர்மையானால் அதை கொள்வதற்கும் ரெடியா இருக்கிறோம். எலிய கொள்ள ரெடியா இருக்கிறோம், பாம்பை கொள்ள ரெடியா இருக்கிறோம், தேலை கொள்ள ரெடியா இருக்கிறோம். அப்ப ஒரு எறும்பு கடிச்சிருச்சுன்னா இருக்கிற எறும்பு புத்தையெல்லாம் போட்டு மிதிச்சு அழிக்கிறவன் இருக்கிறான், ஒரு எறும்பு கடிச்சதுக்காக வேண்டி. இதெல்லாம் எல்லார்ட்டையும் என்ன செய்யுது, இருக்கத்தான் செய்கிறது. அப்ப நம்ம பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, இது உயிர் கொலைங்கிற டாபிக் வரவே எல்லாரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து என்ன செய்யணும், நம்ம விலகி கொள்ளணும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துல எல்லாரும் இந்த ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம், 5% பேர் தான், 10% பேர் தான் சைவம்ங்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாரும் ஒரு ஆலோசனை பண்ணி இனிமேல் அனைவரும் சைவம் மாறிக்கிட்டோம் வைங்க, என்ன ஏற்படும்? உருளைக்கிழங்கு 1000 ரூபாய்க்கு விற்கும், வாங்க ஏழுமா? 50 பேர் உருளைக்கிழங்கு வாங்கினா என்ன ஆகும்? அதாவது 10 பேர் உருளைக்கிழங்கு வாங்கி 90 பேர் இறைச்சி முட்டை மீன் கருவாடுன்னு போறதுனாலதான் அது வந்து இன்னைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு கிடைக்குது. அதெல்லாம் இல்லன்னு வச்சுட்டோம்னா எல்லாரும் உருளைக்கிழங்கு, எல்லாரும் கத்தரிக்காய், எல்லாரும் முருங்கை காண்டா என்ன ரேஞ்சுக்கு ஆகும்? 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம், 2 நாளைக்கு உருளைக்கிழங்கு வாங்கினா முடிஞ்சு போயிருங்க. 2000 ரூபாய் சம்பளம், 2 நாளைக்கு உருளைக்கிழங்கு சரியா போச்சு. அப்ப உணவுகள், பலதரப்பட்ட உணவுகள் இருந்தா தான் மனிதன் வந்து பொருளாதார ரீதியா கஷ்டம் இல்லாம வாழ முடியும். உங்களுக்கு சைவம் தான் வேண்டாம், வாங்கிட்டு போங்க, அனைவரும் அதை சாப்பிட்டாகணும்னு நீங்க ஒரு சட்டமாக்கி அனைவரும் சாப்பிட ஆரம்பித்து விட்டால் சைவ ஆட்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவார்கள். சைவம் தான் சாப்பிடணுங்கிறாங்க பாருங்க, அது ஏறிக்கணும், அவங்களே சந்தோஷப்படும், நல்ல வழிக்கு அங்க போயிட்டாங்க என்ன நினைக்கணும், சைவம் சாப்பிடறாளுக்கு நினைக்கணும், நல்ல வழிக்கு ஆடு பாட்டு போயிட்டாங்க, அதுக்கும் போட்டி வந்தா விலைவாசி தரமா ஏறி போயிருந்தேன், நமக்கு நல்லது நல்லா எல்லாம் போய் சாப்பிடுங்க அனுப்பி விட்டா இன்னும் கொஞ்சம் குறைந்த விலைக்கு என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால விலைவாசியும் நீங்க பாக்கணும், உலக உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுரும். பலதரப்பட்ட உணவுகள் இருந்தா தான் தட்டுப்பாடு இல்லாம இருக்கும், நம்முடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்க முடியும், அதையும் நம்ம கவனிக்கணும். அது போக சில பகுதிகளில் நம்ம போனீங்கன்னு சொன்னா அது மட்டும்தான் இருக்கும், அசைவம் மட்டும்தான் இருக்கும், சைவமே இருக்காது. நீங்க வந்து துருவ பிரதேசங்கள் போயிட்டீங்க, அண்டார்டிகா, பல்கேரியா, அந்த துருவ பிரதேசங்களுக்கு பாருங்களேன், அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா கடுமையான பனி, கடலுக்கு மேலேயே 4 முழத்துக்கு ஐஸ் கட்டி கிடக்கும்,
அங்க ஒண்ணுமே இருக்காது. அங்க பயிர் விளையாது, தாவரம் கிடைக்காது, நெல் புல் விளைக்க முடியாது, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கிடைக்காது. அவன் வாழ்வா எக்ஸிக்குமோ எக்ஸிமோக்கள்ங்கிறான, அவன் எல்லாம் வாழ்றதா என்ன பண்ணனு, அவன் என்ன செய்வான், அந்த ஐஸ் கட்டில நிப்பானா, அதுல ஓட்ட போட்டு அது உள்ள தூண்டிய விட்டு கடல்ல விட்டு மீனை பிடிப்பான். அந்த மீனை தவிர வேற ஒண்ணு கிடைக்காது. அவன்கிட்ட போய்கிட்டு கொள்ளான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தோணும் அதெல்லாம் சாப்பிடாதுன்னு செத்து போயிடுவான். அவன்கிட்ட போய்கிட்டு நீ மீன் சாப்பிடக்கூடாதுன்னு என்ன செய்வான், அவன் பணமா போயிருவானே, உயிர் வாழணுமா இல்லையா. அதனால வந்து இந்த உயிர் உயிரை கொள்ளுதல் என்பது வந்து நம்ம என்ன விளைஞ்சிருந்தே, இது தவிர்க்க முடியாத ஒரு நன்மை. மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான புரோட்டீனும் அந்த அசைவ உணவில் இருக்கிறது. சில நோயாளிகள் வேண்டாம் அதை சாப்பிடாம இருக்கலாமே தவிர, ஒரு 40 வயசுக்கு வரைக்கும் அதெல்லாம் சாப்பிட்டா தான் அது நல்லது. 40க்கு மேலே தவிர்த்து கொள்ளலாம் அந்த வயசு, அது வந்து உடல் உழைப்பு இல்லாதவங்களா இருந்தா. இப்படி நம்ம விளங்கி பார்த்தோம்னு சொன்னா இதை வந்து குறைய நீங்க சொல்ல இயலாது. சைவ அசைவ உணவு சாப்பிடுறது செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது. தேவையான ஒரு சித்தாந்தம் தான் சைவங்கிறது. அனைவரும் சைவம் என்பது சாத்தியமே கிடையாது.